தேவாலயத்திலிருந்து உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கேள் இஸ்ரவேலே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வசனங்களை தியானித்து அவங்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் கூட எண்ணாகமம் 23:23 வந்து ஆண்டு பிதாவாகிய தேவன் வந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தெய்வம் என்ன சொல்றாருன்னா, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தை இப்படி சொல்லும் போது இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்றாரு. அப்படி இந்த பிரமாணங்களை இந்த ஆண்டவருடைய பிதாவாகிய தெய்வம் இஸ்ரவேலுக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி கொடுக்கும் போது கூட இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா, லேவியர் ஆகமும் 19:31 வந்து அவங்க எப்படி நடந்து கொள்றாங்கிறத நம்ம பார்க்க போறோம். பிதாவாகிய தெய்வமே சொல்றாரு, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகி கர்த்தர்னு சொல்றாரு. அப்போ மோசே மூலமா ஆண்டவருடைய பிதாவாகிய தெய்வம் வந்து ஒவ்வொரு ஒரு வார்த்தையும் மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வர, இந்தெந்த காரியம் செய்யுங்க, இதை இதை செய்யாதுங்கன்னு அவர் தெல்ல தெளிவா வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசிட்டு வர்றாரு. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, தேவிராகம் 26 என்ன சொல்றாருன்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும்
குறி சொல்கிறவர்களையும் அவங்க பின்தொடர்ந்து போகிறாங்க. ஸோ போகும்போது அவங்க என்ன ஆகுறாங்கன்னா சோரம் போகிறாங்க. அந்த சோரம் போகிற எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறதோ, அந்த குறி சொல்கிறவர்களையும் அஞ்சனம் பார்க்குறவர்களையும் எந்த ஆத்துமா அவங்கள தேடி நாடுதோ, சோரம் போகிறாங்களோ, அவங்க அந்த ஆத்துமா மேலே பிதாவாகிய தெய்வம் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களை நாடுகிறவனோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பார். அப்போது அந்த அஞ்சனம் பார்க்குறவங்க அவங்கள நாடி குறி சொல்கிறவங்கள தேடி போகிறவங்கள தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக நான் என்ன செய்வேன், எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் அவங்க வந்து நாடி தேடி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அநேகருடைய ஆத்மாவை மீட்கும் பொருளாக தான் அவர் வந்து யோவானில் 10:10 கூட சொல்வார், திருடன் திருடவும் கொள்ளவும் வரானே என்றி இரண்டுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க வந்தேன், அந்த ஜீவன் கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் சொல்றாரு. அப்போ அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க அதை இழந்து போனா கூட, அந்த தன்மைக்குள்ளாக அந்த சோரம் போறகிற தன்மைக்குள்ளாக இருந்தா கூட, புதிய கிருபையின் காலத்துல இயேசு வந்து என்னுடைய வார்த்தைக்குள்ளாக நீ வரும்போது, என்னுடைய வார்த்தையை நீ கை கொண்டு நடக்கும் போது உனக்கு விரோதமா என்ன வராது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இயேசு என்ற அந்த வார்த்தைக்குள்ளாக வரும்போது, மீட்பு என்கிற அந்த வார்த்தைக்குள்ளாக வரும்போது, ரட்சிப்பு என்கிற அந்த வார்த்தைக்குள்ளாக வரும்போது, அவங்க அந்த வார்த்தையை வந்து பின்பற்றி நடக்கும்போது, அவங்களுக்கு விரோதமா யார் என்ன செஞ்சாலும், மந்திரவாதம் செஞ்சாலும், குறி சொல்லுதல் வந்தாலும் அவங்களுக்கு வராதுன்னு சொல்றாரு. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை, தேவன் என்னென்ன செய்தார் என்று. அப்போ தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் சொல்றாங்க. இந்த வார்த்தையினால கூட இஸ்ரவேல் ஜனங்க வந்து இனி அஞ்சன பார்க்கிறவர்களையும் குறி சொல்களையும் நாடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு சீசராகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு விசுவாசிகளாகவும் பரிசுத்த பிதாவுக்கு பரிசுத்தவான்களாகவும் அவங்க வார்த்தைக்குள்ளாக வரணும்னு தான் இந்த வார்த்தையை கொண்டு இஸ்ரவேலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய எங்கள் முற்பதாக்களின் தேவனானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில இஸ்ரவேல தேசத்துல வாழ்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகள் காய்க்கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அறியாம என்னும் இருளில் இருக்கிற அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உலகத்திற்கு நீர் ஒளியாய் வந்தீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியேப்பட்ட தெய்வத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே பின்பற்றி வாழத்தக்கதாய் கூட ஞானம் உள்ள இருதயம் ஆண்டவரே அவருக்குள்ளே உண்டாவதாக உருவாவதாக, இயேசுவின் நாமத்தினால கூட ஆண்டவரே புத்தியில அந்தகாரப்பட்டு போகாதபடிக்கு அலேலியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால உண்டாகிற வெளிச்சம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த ஆவில உண்டாகும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அருளிய வேதம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவன் அருளிய வேதம் அவனுக்குள்ளே இருக்கும்பொழுது அவருடைய நடைகள் ஒன்று பிசகி போவாதுன்னு சொல்லிக்கிங்க ஆண்டவரே. அப்படியா அந்த இருதயம் என்னும் பழகில ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தினால கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தாரை போல கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர்கள் அஞ்சான பார்க்கிறவர்கள் குறி சொல்லவர்களை கூட நாடி ஓடாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே நீர் வாசம் செய்கிறீர் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து திருவசனத்தினால கூட ஆண்டவரே அவர்கள் ஜெயிக்கும் ஜெயம் எடுக்கும் ஆவியான தாம் அனுகிரகம் பாராட்டவனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு உடைய வேதமே வெளிச்சமாய் கட்டளையே விளக்காய் போதக சிச்சை ஜீவ வழியா இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால கூட ஆண்டவரே இனி வரு சந்ததிகளுக்குள்ளப்பட்ட தன்மைகள் ஆண்டவரே அந்த இடத்துல காணப்படாதபடிக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய ஆத்மாவில ஆவில சரீரத்தில் ஆண்டவரே ஒளி வெளிச்ச பிரகாசம் ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள வார்த்தினால உண்டாகத்தக்கதாய் கூட எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் கூட நீ தாம் அனுகிரகம் பாராட்டவனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தன்மைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று
உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென்.